defined. Program la vandu ellame comments statements. Okay, ellame comments. Comments vandu not well defined. Each comment of the program is well defined using mathematical logic. எந்த ஒரு கமெண்டா இருந்தாலும் அதை வந்து மேத்தமெட்டிக்கல் லாஜிக்ஸால மட்டும்தான் அது வெல் டிஃபைன்டா இருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். அப்படி வெல் டிஃபைன்டு இல்லை அப்படின்னா எந்த ஒரு கமெண்டுமே வேலிடா இருக்காது. இட் லீட்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. இட் லீட்ஸ் டு ப்ராப்ளம்ஸ் ஒன்லி. ஓகே, ஸோ கமெண்ட் லாஜிக்கலி இது கரெக்டா இல்லை அப்படின்னா அது என்னதான் ப்ரோக்ராம் எழுதினாலும் அது வந்து என்னது சக்சஸ் ஆகாது. ஒரு ப்ரோக்ராம் சக்சஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் லாஜிக்கல் கான்செப்ட்ஸ் எவர் திங் இஸ் ஓகே அண்ட் இட் இஸ் கிளியர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தா மட்டும்தான் என்னாகும் அந்த ஒரு கான்செப்ட்ஸ் வந்து சக்சஸ் ஆகும். ஓகே, அதுதான் இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு வந்து வேர்ல்டையே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆக்டிவேட். எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டாலும் அதுல கம்ப்யூட்டர் இருக்கு. கம்ப்யூட்டர் இல்லாம எந்த ஒரு வேலையுமே கிடையாது அப்படின்னா. ஆனா அந்த கம்ப்யூட்டரை ஃபுல்லா அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸ் ஃபுல்லாவே மேத்தமெட்டிக்கலி வெரிஃபைடு. ஓகே, மேத்தமெட்டிக்கல் மீன்ஸ் நீங்க மேத்தமெட்டிக்கல் லாஜிக் கான்செப்ட்ஸ் இன்வால்வ்டு. ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அ ஸ்டடி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் and computational systems, although knowing how to program is essential to the study of computer science. Computer scientists design and analyze algorithms to solve programs and study the performance of computer hardware and software. The use of computers in day-to-day life. Okay, computer engala namak use agudhu appdi paakalam. கம்ப்யூட்டர் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் எஜுகேஷன். எஜுகேஷன் இப்போ நம்ம வந்து இந்த பண்ணிக்கிட்டு இருக்க ஆன்லைன் ப்ரோக்ராமே வந்து என்னது யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் தான். இதை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே போயிட்டுருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பீங் யூஸ்டு ரெகுலர்லி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் டு இம்ப்ரூவ் த லேர்னிங் ப்ராசஸஸ். இட் இன்க்ளூட்ஸ் ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ், லெக்சரர்ஸ், மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன்ஸ், ஆன்லைன் எஜுகேஷன் த்ரூ த இன்டர்நெட். டீச்சர்ஸ் கேன் ஆல்சோ ப்ரிப்பேர் ஸ்லைட்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு டீச் த்ரூ மல்டிமீடியா. இந்த கொரோனா சீசனில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே நமக்கு என்னாச்சு, யூஸிங் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸில் தான் வந்துச்சு. ஓகே, யூஸிங் நெட்ஒர்க்ஸ் கம்ப்யூட்டரில் தான் எல்லாமே வந்துச்சு. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் த்ரூ எஜுகேஷன் ப்ராக்டிக்கலி. ஓகே, அடுத்தது யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் பிஸ்னஸ். த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன் பிஸ்னஸ் இஸ் க்ரோயிங் ரேப்பிட்லி. பிஸ்னஸ் மேன் ஆர் யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் to interact with their customers anywhere in the world. Okay, many business tasks are performed more quickly and efficiently. Even though in the corona time la the Deepavali, Ramzans ellame vandathu, adhu vandappa nariya periya kadigal la enna pannanga nu ketta veetla irundhe avangalukku devana things online la jewelry kadigal irukka things ah ma choose pannalam andha maari la kondanaanga. Okay, that's because of using computers only. Computer using technique network. ஓகே, அந்த நெட்வொர்க் மூலமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாங்க. ஓகே, யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன் மெடிக்கல்ஸ். ஓகே, யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் த ஹாஸ்பிட்டல் ப்ரொவைட் மெனி பெனிஃபிட்ஸ் ஃபார் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ். ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் யூஸ்டு டு ஆட்டோமேட் த டே டு டே ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அட் ஹாஸ்பிட்டல்ஸ். These tasks may be online appointments, payroll, admittance and discharge records, etc. All records, that is discharge summary, where they came from, when they came from. This is all we are getting in a hospital, computerized management. Okay. So by using this one, we can track the records easily. That's the meaning. கம்ப்யூட்டர்ஸ் இன் டே டு டே லைஃப். கம்ப்யூட்டர்ஸ் யூஸிங் இந்த பேங்க் செக்டர். பேங்க்ல எனக்கு ஃபுல்லாகவே என்னது நெட்ஒர்க்கிங் சிஸ்டம், ஆன்லைன் பேங்கிங், எவ்ரி திங், மொபைல் பேங்கிங், எவ்ரி திங் இருக்கு. ரைட்டா, த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் த பேங்கிங் செக்டர் இஸ் வைட்லி யூஸ்டு இன் கீப்பிங் த ரெக்கார்ட் ஆஃப் தேர் கஸ்டமர்ஸ். பேங்க்ஸ் ஆர் யூஸிங் த கம்ப்யூட்டர் டு டெபாசிட் கஸ்டமர்ஸ் மணி இன் தயர் அக்கௌண்ட். தே ஆர் ஆல்சோ யூஸிங் த கம்ப்யூட்டர் ஃபார் த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் அ நியூ அக்கௌண்ட். This process is faster and accurate. And the computer la panna kudi ella process me or nominal process avada epdi irukke fast avum irukke and it is also accurate avum irukke. Use of mathematics in computer. Topics in discrete math that are used in computer science include graphs, recursive formulas, counting, logic, probability and matrices. Discrete math method may be used in designing algorithms and computer systems as well as in software engineering.
அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா, இதுதான் வந்து நான் மொத மொத்த சொன்ன லாஜிக், கம்ப்யூட்டர் லாஜிக் ஓரியன்டா அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன டிசைன் பண்றது. அந்த சாஃப்ட்வேர் டிசைனிங் லாஜிக்கலி இஃப் இட் அக்செப்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ப்ரோக்ராமிங் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே, கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மேக்சிமம் டிஸ்கிரீட் மேத் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அது பிளே ஆகுது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறது டிஸ்கிரீட் மேத்ஸ் அப்படின்ற டாபிக்ல இது எல்லாமே நம்ம உடனே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதில் சொல்லியிருக்க இந்த டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கிரீட் மேத் அப்படின்ற ஒரு டாபிக்ல தான் நம்ம படிச்சிருக்கோம் சப்ஜெக்ட்ல. யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஃபார் மெனி இயர்ஸ் தேர் ஹாஸ் பீன் மச் டிபேட் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். Some believes that it adds only little value in computer science, while others think it is the foundation on which a computer science is built. According to the University of Oxford, mathematics is a fundamental intellectual tool in computing, but computing is also increasingly used as a key component in mathematical problem solving. And the computing அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை என்ன பண்றோம், ஒரு கீ காம்போனண்டா யூஸ் பண்றோம். எப்ப மேத்தமெட்டிக்கல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஓகே, கம்ப்யூட்டேஷன்ஸ், யூஷுவல் கம்ப்யூட்டேஷன்ஸ் தான் அவங்க அதை மீன் பண்றாங்க. வாட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ்? நம்ம அதான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த லாஜிக் ஆஃப் ஷேப், குவான்டிட்டி அண்ட் அரேஞ்ச்மெண்ட். மேத் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ் இன் எவ்ரி திங் வி டூ. It is a building block for everything in our daily lives, including mobile devices, architecture, art, money, engineering, and even sports. Use of mathematics in science. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுமே இப்ப physics, chemistry, இது எல்லாமே வந்து என்ன சயின்ஸ்ல யூஸ் ஆகுறதுதான். அண்ட் ஒன் மோர் திங், ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டனியில், பாட்டனி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிளான்ட்டோட குரோத், அதனோட ஏதாவது ஒரு பிளான்ட்டோட குரோத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், அதனோட ஸ்டெம்ல இருந்துட்டு ஒவ்வொரு லீவ்ஸும் அப்படியே கொஞ்சம் டைரக்ஷன் மாறி 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 அப்படியே ஒரு ரொட்டேஷனாக அப்படி குரோத் ஆகும். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, சூரிய ஒளி வந்து ஒரு லீஃப் மேலே படுறது இன்னொரு லீஃப்ல படாமல் போயிடக்கூடாது, அதுலேயும் படணும், எல்லா லீஃப்லையும் படணும். அதனால ஒரு லீஃப்ல இருந்து ஒரு சர்டன் டிகிரிஸ் விலகி அடுத்த லீஃப் இருக்கும். எதுக்காகனா, பிகாஸ் ஆஃப் த சன்லைட் ஈச் லீஃப் ப்ரொடியூசஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் யூசிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, அதனால இந்த மாதிரி இந்த லீவ்ஸ் க்ரோ ஆகுறதுக்கும் நம்ம ஃபெபினாக்கி சீக்வன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் ரிலேஷன். யூசிங் ஃபெபினாக்கி சீக்வன்சஸ் தான் அந்த லீவ் க்ரோத்துக்கு கரெக்டாக அந்த ஈக்குவேஷன். சரியா, இதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் யூடியூப் வீடியோஸ், எவ்ரி திங் இஸ் தேர். ஓகே, நெக்ஸ்ட், யூஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் இன் தேர் இஸ் நோ வேர்ல்ட் வித்தவுட் நம்பர்ஸ். ஓகே, நம்பர் சிஸ்டம், நம்பர் சிஸ்டம் மேத்தமெட்டிக்ஸ், எவ்ரி திங் வி யூஸ் நம்பர்ஸ். Mathematics guide and help scientists to achieve their targets completely. Certain qualities that are nurtured by mathematics are power of reasoning, creativity, abstract or spatial thinking, critical thinking, problem solving ability, and even effective communication skills. The role of mathematics in medicine, diagnosis. Mathematics matters to thinking creativity, planning our schedule or life, executing the planning life, logical thinking, the main driving force behind the science discovery. For example, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் உங்கள் அல்ஜிப்ரால குரூப் அப்படின்றத படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் குரூப் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடக்கட கடக்குன்னு ஒரு நாலு கண்டிஷனை சொல்லுவீங்களா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தா இதுக்கு வந்து என்னது குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பேர். என்னென்ன கண்டிஷன், க்ளோஷர் இருக்கணும், அசோசியேட்டிவிட்டி இருக்கணும், ஐடென்டிட்டி இருக்கணும், அண்ட் இன்வர்ஸ் இருக்கணும் அப்படின்றது. ரைட், ஓகே, நீங்கள் சொல்கிற டெஃபினேஷன் கரெக்ட் தான், நீங்கள் நினச்சது கரெக்டு தான். ஆனால் இது உங்களுக்கு லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது? அது ஓரியன்டான ப்ராப்ளம்ஸில் அதை நம்ம அப்ளை பண்ணி ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணுறோம். ரைட்டுங்களா, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அபிலியன் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு தியரம், ப்ராப்ளம் மீன்ஸ் தியரம் தான் குரூப்பை பேஸ் பண்ணி வருது. குரூப்பை பேஸ் பண்ணி தியரம்ஸ் கொடுக்கும்போது இந்த லாஜிக்கலாக அந்த இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி வாட் இஸ் பைனரி ஆப்ரேஷன் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதெல்லாத்தையும் சால்வ் பண்ணி தியரிட்டிக்கலாகவே சால்வ் பண்ணுறோம், தியரிட்டிக்கலாகவே அந்த இதை ஆன்சர் கொடுக்குறோம் எல்லாமே. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு இதெல்லாம் போட்டு முடிக்கிறோம். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னா, this is nothing but it allows us to
create thinking creativity. Okay, we have to develop ourselves the thinking creativity as well as logical thinking. அந்த அந்த தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த டெஃபினேஷனை அதை அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கரெக்டாக நம்ம லாஜிக்கலாக ப்ரொசீட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஒரு சென்ஸை நமக்கு டெவலப் பண்ணுறது தான் அந்தனோட சப்ஜெக்ட். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரீசனிங் இருக்கு, ரைட்டா? தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டு, சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டை யூஸிங் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாக இந்த மாதிரி பண்ணிடலாம். அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இந்த மாடலில் எந்த இடத்துல அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எது செய்யணும் அப்படின்றத இந்த மாதிரி பிக்சர் ஓரியன்ட் ரெப்ரஸன்டேஷன்லேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி என்டையர் பாடியை என்ன பண்ணியிருக்காங்க, அதை ஃபுல்லாகவே அந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம், அதில் கன்வர்ஜென்ட்டு. இப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்றது வந்து நம்ம ரியல் லைஃப்லேயே நமக்கு நடக்கும். இப்போ நம்ம காலேஜிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், வீட்டுக்கும் நம்ம காலேஜுக்கும் சும்மா ஒரு 10 அடி கேப் தான் இருக்கும். அப்போ நமக்கு வி ஹாவ் அ ஃபீலிங் தட் ஓகே வி ரீச் அவர் ஹோம், தட் இஸ் நத்திங் பட் கன்வர்ஜென்ட். ஓகே, இதே மாதிரி தான் டைவர்ஜென்ட் அப்படின்றது என்னது, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அதுலேருந்து 100% ஆப்போசிட்டாக ஒரு இடத்துல நிற்கிறது பேர் டைவர்ஜென்ட். தட்ஸ் ஆல். ஓகே, இதே இது வந்து நெய்பர்ஹுட்டு, நெய்பர்ஹுட்டுன்றது என்னது, உங்கள் கிளாஸில் ஒரு 20 பேர் இருக்காங்க இல்லை ஒரு 50 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 50 பேர் கூடயும் நம்ம எல்லாரு கூடயும் நம்ம பேசி எல்லாரு கூடயும் ஈக்குவல் லெவலில் நம்ம கிரியேட் பண்ணிக்க மாட்டோம். நமக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும், ஒரு 4 பேர் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, தட் இஸ் அவர் நெய்பர்ஹுட். எவ்ரி திங் வி ஹாவ் இன் லைஃப், இதுதான் அந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணி இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது, அந்த அப்ளை ஆக மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நான் கிரிப்டோகிராஃபி அப்படின்ற ஒரு கான்செப்டில் அந்த மேட்ரிக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணுறேன். இந்த கிரிப்டோகிராஃபி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரகசியங்களை பரிமாறிக்கிற மாதிரி ஒரு ரைட்டுங்களா, கோடிங், கோடிங் டிகோடிங் அப்படின்றத பற்றி படிக்கிறது. கோடிங் அப்படின்னா என்னது, ஒரு சில மெசேஜஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறது, வேற மாதிரி பேசினா அந்த மெசேஜ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறது. இப்போ தமிழ்லேயே ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், அந்த வார்த்தை ஒன்றுக்கும் முன்னாடி வேற ஒரு லெட்டரை சேர்த்து பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேர் தான் கோடிங். அது டிகோடிங் அப்படின்றது அந்த மாதிரியான வார்த்தைகளை எலிமினேட் பண்ணிட்டு அந்த மீனிங் என்னவோ அதை கண்டுபிடிக்கிறது பேர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு ரகசியங்களை பரிமாறிக்கிறோம் அப்படின்னா, அது கிரிப்டோகிராஃபி அப்படின்ற அந்த ஒரு கோடிங் டிகோடிங் முறைப்படி யூசிங் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம செய்யலாம். அது எப்படி பண்ணுறோம் பாருங்க, கிரிப்டோகிராஃபி, ஸ்டடி ஆஃப் என்கோடிங் அண்ட் டிகோடிங் சீக்ரெட் மெசேஜஸ், ஓகே, யூஸ்ஃபுல் இன் சென்டிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸோ தட் ஒன்லி த இன்டர்னட் ரிசீவர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மெசேஜ். A common use of cryptography is to send government secrets. இப்போ என்கோடிங் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத பாருங்க. First we will assign a number to represent each letter of the alphabet. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, Aக்கு வந்து 1, B2 இதே மாதிரி வச்சுட்டு Zக்கு வந்து என்ன பண்றோம், 26, there are 26 alphabets, so Zக்கு வந்து 26. 27க்கு அப்படின்றது வந்து ஒரு அண்டர் ஸ்கோர், 28க்கு வந்து என்னது ஒரு அப்பாஸ்டர் மார்க் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், ரைட்டா? இதை முதல் வந்து 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வி தென் கிரியேட் அ பிளைன் டெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் தட் ஹோல்ஸ் த மெசேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அதுக்கு பேர் என்னது, பிளைன் டெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ், ஓகே, தட் ஹோல்ஸ் த மெசேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ். அது எப்படின்னு அடுத்து பார்க்கலாம். தென் வி பிக் அண்ட் இன்வெர்டிபிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் which can be multiplied with the plain text matrix. In the, இப்ப சப்போஸ் எனக்கும் என்னோட நண்பர் ஒருத்தருக்கும் ஒரு சீக்ரெட் விஷயங்களை நான் பரிமாறிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேற என்ன நண்பன் அப்படின்றத விட ஒரு மிலிட்ரியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கமாண்டோவும் ஒரு தளபதி, அந்த மிலிட்ரியோட அந்த ஒரு ஃபோர்ஸோட தளபதி, தளபதி எங்கே இருப்பார், அவர் அவரோட இடத்துல இருந்துக்கிட்டு என்ன ஏதுன்னு கமெண்ட் கொடுப்பாரு, ரைட்டா? ஆனால் இந்த கமாண்டோ எங்கே இருக்கணும், ஸ்பாட்டில் இருக்கணும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் மெசேஜஸ் வந்து இவர் சென்ட் பண்ணுவார் த்ரூ எனது கம்யூனிகேஷன் சிஸ்டம், ஒரு ஃபோன் வழியாக சொல்லலாம், இல்லை ஒரு த்ரூ ஒரு வயர்லெஸ் மூலமாக கூட அதை கம்யூனிகேட் பண்ணலாம். அப்படி கம்யூனிகேட் பண்ணி இவருக்கு அந்த சிக்னல் கிடைச்சிடும். கிடைக்கும் போது இதே சிக்னலை எல்லாருமே ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ நம்மளோட ஆப்போனன்ட் பார்ட்டியும் அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ரிசீவ் பண்ணிட்டு அதில் இருக்க மீனிங் வந்து ஆனால் அவங்களுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இவங்க இங்கே இருக்கும் போதே 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது 2 பேர் கையிலையும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இருக்கும். இப்ப சப்போஸ் அந்த தளபதியோட கையில ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா, அதனோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் யாரோட கையில இருக்கும், கமாண்டோட கையில இருக்கும்.
ரைட்டா இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்டிபிள் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இப்போ நான் வந்து ஒரு ஹலோ அப்படின்னு ஒரு லெட்டர் டைப் பண்ணணும் ஒரு சொல்லணும் அப்படின்னா ஹலோக்கு பாருங்க ஹச்சுக்கு வந்து எயிட் ஈக்கு வந்து எனது ஃபைவ் எல்எல்க்கு தென் எல் டுவெல் டுவெல் ஓக்கு வந்துட்டு ஃபிஃப்டீன் அப்படின்ற அந்த நம்பரை மட்டும் சூஸ் பண்ணிட்டு அதை என்னோட மேட்ரிக்ஸில் நான் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை அவருக்கு அனுப்பிடுறேன். அவர்கிட்ட என்ன மேட்ரிக்ஸ் இருக்கு, என்கிட்ட இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட இன்வெஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கு. அவர் என்ன பண்ணுவார், கிடைச்ச ஆன்சரை அவர் வச்சிருந்த இன்வெஸ்ட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணினா அவருக்கு என்ன ஆகிடும், எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ் கிடைச்சோம். இந்த நம்பர்ஸை வச்சுட்டு அவர் கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை சப்ஸ்டிட் பண்ணி நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிக்குவார். ரைட்டுங்களா, பரப்பா பாருங்க. ஸோ this is the matrix which is fixed. Okay, I am taking something as f. okay, inda mari adhavadhu idha vandu message fulla vandu idhu fullave or message ovvoru letterum adhavadhu 19 appadina 19 corresponding a or english letter adhu kurikkum. okay, this is plain text. I am multiplying this with that plain text. okay, this matrix with the plain text matrix. இப்ப ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் இந்த. ஓகே, இப்ப என்ன பண்றீங்கட்டா, இந்த ரிசல்ட்டை நான் சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ரிசீவ் பண்ணிக்கலாம். ரைட்டா, போன்ல சொல்லும் போது ஒட்டு கேட்கலாம். அப்ப இந்த டிஜிட்ஸ் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் வந்துடலாம். பட் என்ன ஆகுதுன்னு கேட்டா, திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் யாருக்கு தெரியும், அவர் வச்சிருக்க ஒருத்தருக்கு தான் தெரியும். இதனால இன்வெஸ்ட் மேட்ரிக்ஸ் யாருக்கு தெரியும், அந்த கமாண்டாவுக்கு தெரியும். ரைட்டா, இப்ப என்ன பண்றாங்க, carrying the messages in order to decode the message, the messages send பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம், the decode பண்ணோம். we would have to take the inverse of the encoding matrix to obtain the decoding matrix. okay, இப்போ அடுத்து multiplying the decoding matrix with the shipper text would result in the plain text version. then arbitrarily assigned number scheme can be used to retrieve the message. okay, அது எப்படின்னு பாருங்க, டிஸ்கிரிப்டிங் த மெசேஜ். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸோட வாட் இஸ் த இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் இது. மல்டிப்ளைட் வித் த மேட்ரிக்ஸ் மெசேஜ் விச் வி ஹவ் ரிசீவ் விச் வி ஹவ் ரிசீவ் திஸ் இஸ் த ரிசல்டிங் மேட்ரிக்ஸ். இந்த ரிசல்டிங் மேட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து இந்த கரஸ்பாண்டிங் வேர்டை சப்ஸ்டிட் பண்ணி என்ன வேர்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக் அந்த ஒரு மேட்ரிக்ஸ் அவர்கிட்ட இருக்கும், அதோட இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் தான் யார்ட்ட இருக்கும், இவர்கிட்ட இருக்கும். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதில் இருக்க இந்த இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வேர்டு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருதுன்னா ஃப்ரீ லாண்ட்ரி. அதுக்கு தான் இந்த ஒவ்வொரு லெட்டர்ஸ். ஓகே, ஃப்ரீ லாண்ட்ரி மணி அண்டர் சம் ஒன்ஸ் டெஸ்க், அவ்வளோதான். இங்கே தான் இந்த ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிடுறோம். ஓகே, வித் நியூ சீக்ரெட் மோட். இதே மாதிரி மிலிட்டரி ரகசியங்கள் இராணுவ ரகசியங்கள் எல்லாமே இதே மெத்தடில் பரிமாறிக்கலாம். இப்போ கிராஃப் தியரி, கிராஃப் தியரி வந்து ரொம்ப வாஸ்டாக க்ரோத் ஆகுறது. ரைட்டா, அது மட்டும் இல்லாமல் கிராஃப் தியரியோட அப்ளிகேஷன் வந்து இன்னைக்கு டே டு டே லைஃப்ல இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்ன தெரியும், வாட் இஸ் கிராஃப் தியரி அப்படின்னா என்னென்னு தெரியும், இட் கண்டெய்ன்ஸ் போத் வாட் இஸ் தி வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். ஓகே, அண்ட் இட் கிராஃப்னா என்னென்னு தெரியும், டைரக்டா கிராஃப் பாத் சைக்கிள் எவரி திங் வி நோ. டெஃபினேஷன் ஆஃப் கிராஃப் தியரி ஆல்சோ நோ, கிராஃப் இஸ் ஜெனரேட்டட் ஜி ஈக்குவல் டு பி கமா இ. கிராஃப் இஸ் அ செட் ஆஃப் வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் தான். சரியா, இப்போ அதில் டைரக்டர் கிராஃப்னா என்ன தெரியும், அன்டைரக்டர் கிராஃப்னா என்ன தெரியும், சைக்கிள் அப்படின்னா என்ன தெரியும், பாத் அப்படின்றது நமக்கு டெஃபினேஷன் தெரியும். கிராஃப் தியரி கிராஸ் பண்ணாமல் நம்ம வரவே முடியாது. இப்போ இந்த கிராஃப் தியரியோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா, கிராஃப் தியரி பிளேஸ் இன் எ வைட்டல் ரோல் இன் அவர் ரியல் லைஃப் சச்சஸ் நெட்வொர்க் அனாலிசிஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் அட் டு ஹோம்ஸ் இன் வில்லேஜஸ், ஈகோசிஸ்டம் ஃபைண்டிங் ஷார்டஸ்ட் ரூட், finding minimum cost, travel between cities, mail delivery, etc. Okay. Application of graph theory in mobile communication system. Just ஒரு example சொல்லணும்னு நினைக்கிறேன். So that only mobile communication system அப்படின்றத எடுத்துக்கிறேன். But mobile communication is the technology that allows us to communicate with others in different locations without the use of wires or caps. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மொபைலில் பேசுகிறோம், நமக்கு கரெக்டாக கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களே, நம்ம என்ன சொல்லணும், டே டவர் சரியில்லடா எனக்கு டவர் கிடைக்கல அப்படின்னு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வி ஆர் யூஸிங். ஓகே, அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். திஸ் கேன் பி ரெப்ரசன்ட் யூஸிங் கிராஃப் தியரி. இந்த ஃபாலோயிங் டயக்ராம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ரியல் டைம் அப்ளிகேஷன் ஆஃப் மொபைல் கம்யூனிகேஷன் வித் த யூஸ் ஆஃப் கிராஃப் தியரி.
பாருங்க இப்போ வந்து இந்த பாருங்க this is called a base station இப்போ நீங்க ஒரு Airtel SIM வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கங்க அந்த SIM ஓட கன்சர்ன் கம்பெனிஸ் இது இப்போ இங்க இருந்து என்ன பண்றாங்க Airtel க்கான சிக்னல்ஸ் வந்து இங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வெச்சுக்கங்க ரைட்டா there are two towers this is tower 1 and this is tower 2 so these two towers receive the signal அதாவது base station ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் டவர்ஸ் மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும் வேற நம்ம மொபைல்ஸ் அத ரிசீவ் பண்ண முடியாது ரைட்டா இந்த டவர்ஸ் ரிசீவ் பண்ணி அந்த டவர்ஸ் வந்து என்ன கேட்டா நம்ம மொபைலுக்கான சிக்னல்ஸ் அத என்ன கன்வர்ட் பண்ணும் அத கன்வர்ட் பண்ணிட்டு அந்த டவர்ஸ் வந்துட்டு எங்க வேணா ப்ரொடியூஸ் ஆகும் அட் தி சேம் டைம் டவர்ஸ் இட் ஹஸ் இட் கேன் கவர் சர்டன் டிஸ்டன்ஸ் ஒன்லி ஈச் டவரோட கெபாசிட்டி அந்த டிரான்ஸீவரோட கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை மட்டும்தான் கவர் பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த ஏரியாஸை ஃபுல்லாக இந்த டவர் கவர் பண்ணுது இந்த டவர்ல இருந்து என்ன பண்ண ஒரு பஸ் டெர்மினலுக்கு கிடைக்குது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு ரெஸ்டாரண்ட்டு கிடைக்குது ஒரு ஐடி செக்டர் இருக்குது அந்த ஐடி செக்டர் வந்து ரெண்டு பக்கமும் டவர் எடுத்துக்கலாம் ரைட்டா ரெண்டு டவருமே ஒரு சமயங்களில் ரீச் ஆகும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒரு ஸ்கூல் இருக்குது இது எல்லாமே அந்த டவர் ரிசீவ் ஆகுது இப்போ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இருக்குது நம்ம கண்ணில் பார்க்குறோம் சரியா இப்போ என்ன பண்றோம் கேட்டா இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனா கொடுக்கலாம் எந்த ஒரு சிஸ்டம் நம்ம கண்ணில் பார்க்க முடியுதோ அதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷனா கொடுக்கலாம் இந்த அபோவ் டயக்ராம் கேன் பி ரெப்ரசன்ட் பை கிராஃப் அண்ட் த நோட்ஸ் ஆஃப் த அபோவ் டயக்ராம் ரெப்ரசன்ட் த பேஸ் ஸ்டேஷன் ஆஸ் பிஎஸ் டவர் ஒன் அண்ட் டவர் டூ ஆஸ் டி ஒன் அண்ட் டி டூ ரெஸ்பெக்டிவ்லி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஸ் ஹைச் ஐடி செக்டர் ஆஸ் ஐடி ரெஸ்டாரண்ட் ஆஸ் ஆர் பஸ் டெர்மினல் ஆஸ் பிடி அண்ட் ஸ்கூல் அஸ் எஸ் பாருங்க அந்த என்டையர் திங்க இப்படி நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம் இப்படி கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்னா இதிலிருந்து நம்ம ஃபர்தராக ஃபர்தரானா இன்னும் இதனோட யூட்டிலிட்டியை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பேப்பர் ஒர்க்கை ஈஸியாக பார்த்துட்டு அந்த பேப்பர் ஒர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபீல்டு ஒர்க்குக்கு நம்ம கொண்டு போகலாம் சரியா ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் டு திங்க் மோர் அண்ட் மோர் டு சிம்பிளிஃபை அவர் ஒர்க் with to yield the maximum efficiency okay likewise we can make a graph for every field in the world okay if a base of other subjects ella subject um enadhu mathematics based da appadiye ipa mathematics abindrada nama kondaradukana kaaranam vandu it is a queen of science nu solranga ellarume solranga nammala adha solikittukom math is a queen of science math is a queen of science appdi solte why ஓகே இன்னைக்கு நம்ம மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் யோசிச்சிருப்போம் ஒரு காலத்தில் ஐயோ படிச்சிருமா அவ்வளோ டஃபாக இருக்குமே எல்லாமே யோசிச்சிருப்போம் எல்லாருமே ஓகேங்க ஆனால் இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ க்யூன் ஆஃப் சயின்ஸ் அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆக்சிலரேஷன் டு த கிராவிட்டி எடுங்க 9.8 அப்படின்னு சொல்லுவாங்க 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகே 9.8 அது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ 9.8 அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லேபில் போயிட்டு ஆக்சிலரேஷன் டு த கிராவிட்டி நீங்கள் ஃபிசிக்ஸ்காரங்க பண்ணுறாங்க அப்படின்றப்ப இப்போ 9.8 வராமல் 9.9 வரலாம் 9.7 வரலாம் 9.6 வரலாம் கொண்டு போய் ஸ்டாஃப்ட கட்டினா அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுவோம் பிகாஸ் தேர் அக்செப்டிங் தட் வேல்யூஸ் ஆல்சோ இப்போ இதே இது கெமிக்கல் எடுக்கிறீங்க கெமிக்கலில் வந்து டைட்ரேஷன் இந்த மாதிரி பல ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ சப்போஸ் ஒரு வயலட் கலர் வரும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து வயலட் கலரும் இன்னொருத்தருக்கு வந்து வயலட் கலரும் மேத்ஸ் அப்படின்னு வரும்போது இது வந்து எக்ஸாக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் ப்ரிசைஸாக இருக்கணும் அடுத்து வந்து என்னது இட் ஆல்சோ யூஸ் த வே டு ஹேண்ட்